ஸோ இங்கே பாருங்கள் சேன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வெட்டிடலாம் நாங்கள். கண்ணதுக்கு தூசியாக வேற இருக்குது, கண்ணுக்குள்ளே உழுது. ஐயோ இது என்ன இப்படி எரியுது. வெல்கம் டு மை சேனல், நான் செல்வம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஃபாரஸ்ட்டில் இருக்கேன், காட்டுக்குள்ளே இருக்கேன். என்னடா அடிக்கிறாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நான் வந்து தலப்பாக கூட கட்டியிருக்கேன். ஸோ ஃபன்னியாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ எதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் இருக்குது பார்த்தீங்களா, காட்டு தேன், அது எடுக்கிறதுக்கு தான் இப்போ வந்து நான் போகிறேன். ஸோ இது வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த புதிர். ஸோ இது உள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த தேன் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, சளி இருமலுக்குலாம் நல்லது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் இப்போ எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெயினாக என்னது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு வேணும். ஏன்னா நெருப்பு இருந்தாலும் அது கொட்டாது, அது நம்மளை கடிக்க வராது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக நெருப்பு தேவை. ஸோ இப்போ நம்ம வந்து போகலாம், அது உள்ளே தான் இருக்குது. ஸோ வந்து பாருங்க, இது உள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அப்படி நான் வந்து போகிறேன். ஓ உள்ளே போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸே பாருங்கள். ஸோ அதோட கூட ஜம்முன் இருக்குது என்ட்ரன்ஸ். உள்ளே போகிறேன். ஆல்ரெடி இந்த தேன் வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு பாருங்க. ஸோ அது என்னோடய வாட்டர் பாட்டில் தான். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்தேன். ஓ இதுதான் அந்த தேன். ஸோ பாருங்க தேன் எப்படி இருக்குதுன்னு. ஒரு நிமிஷம் நான் எப்படி போய் காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தேன். இந்த தேனை தான் இப்போ நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம். இது வந்து ரொம்ப கொட்டும்னு நினைக்கிறேன், பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீட்டிலேருந்து இங்கே வரதுக்கே வந்து 2 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு நடந்து வந்ததுக்கு. ஸோ அதனால் வந்து ரொம்ப வயிறு பசிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பனை மரத்தில் ஏறி நான் வந்து நொங்கு வெட்டிட்டேன். ஸோ பனை மரம் வந்து இங்கே நிறைய எனக்கு. ஸோ அங்கே பாருங்கள் நான் உங்களுக்கே தெரியும். ஸோ அங்கே அங்கே மட்டும் கிடையாது, எல்லாம் நிறைய சீட் இருக்குது சுற்றி காமிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பனை மரம் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு பனை மரத்தில் வந்து இதை வெட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு இதை சாப்பிட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் இது எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வெட்டிடலாம் நாங்கள். வெட்டினோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சின்னது, இது குறும்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. தேன் எடுக்க வர்ற இடத்துல வந்து நம்மளும் எக்ஸ்ட்ரா நொங்கும் கிடைக்குது. ஜஸ்ட் ஒரு சீவு சீவனாக போதும். பாருங்கள் ரெண்டு சைடில் ரெண்டு கண் இருக்குது, அது வந்து கண்ணுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்குது, தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து இளநொங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்கு. தண்ணி மட்டும்தான் இருக்குது, பட் இருந்தாலும் ரொம்ப இனிப்பாக இருக்கு. இதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நங்கு, கொஞ்சம் ஓரளவு பெரிய நங்கு இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கலாம். பாருங்க அப்படி நான் தண்ணியோடையே வெட்டிட்டேன். இருங்க ஒரு நிமிஷம் நான் சீவுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள வந்து லைட்டாக நொங்கு இருக்குது. ஸோ இது எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த விரலை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த விரலை வச்சுக்கிட்டு அமைக்கிட்டு இப்படி தான் நொங்கு சாப்பிடணும். ரெண்டு நொங்கு சாப்பிட்றதுல வயிறு கப்புன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஒத்தையில் மட்டும் காட்டுக்குள்ளே வரல, என் கூட வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர். ஸோ ஜவஹர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதமாக வந்து சென்னையிலே இருந்தார். ஸோ இப்போ வந்து ஜவஹர் வந்திருக்காரு. ஜவஹர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஜவஹர் ஒரு ஹாய் சொல்லிடு. ஹாய். ஸோ பார்த்துக்கோங்க, ஜவஹர் ஹாய் சொல்கிறார். ஸோ அடுத்து ஜவஹர் வீட்டில் காமிக்கிறேன் இப்போ. ஸோ இப்போ ஜவஹருக்கு ஒரு நொங்கு வெட்டி கொடுத்துடலாம். பாருங்கள் இது ஃபஸ்ட்டு நம்ம பிச்சுக்கலாம், கை வச்சு பிச்சுக்கலாம். இது ஈஸியாக பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து
அருவாள யூஸ் பண்ணி சீவிரலாம். ஸோ பாருங்க நான் பிச்சுட்டேன். இப்போ பால் மாதிரி இருக்குது, ஒரு ஸ்டெம்பர் பால் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து சீவிரலாம், இதை லைட்டாக கொத்திடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சீவியாச்சு. ஸோ அங்கே பாருங்கள் தண்ணி வருது. செம டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இதை ஜவுர்ட்டே கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயிறு நல்லா கப்புனு ஆகிடுச்சு, நொங்கு தின்னேன். ஸோ இப்போ வந்து நொங்க அதில் வெட்டி போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள் நொங்க வந்து சாப்பிட்டு வெட்டி போட்டோம். ஸோ வயிறு கப்புறம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தேன் எடுக்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேன் எடுக்கிறதுக்கு உள்ளே வந்துட்டோம். ஸோ மேலே தான் தேன் இருக்குது, கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா மேலே வந்து தேன் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தேன் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா பனமரத்து ஓலை. பனமரத்து ஓலை தான் நமக்கு வந்து கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பனமரத்து ஓலை வச்சு நம்ம தீயை கொளுத்தி எடுத்தால் தான் தேன் வந்து நம்மளை கடிக்காது. ஸோ அதுக்காக தான். ஸோ இங்கே பாருங்கள் பனமரத்து ஓலை பக்கத்தில் இருக்குது, பனமரம் பக்கத்தில் எடுத்து வந்தேன். ஸோ ரெண்டு ஓலை இருக்குது. ஸோ கொளுத்திட்டு வந்து நம்ம தீயை வச்சு கொளுத்திட்டு நம்ம அதை கிட்டே வந்து காட்டினோம் அப்படின்னா அது வந்து மேலே போயிடும், ஈச்சி வந்து கொட்டாமல் மேலே போயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படி பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நம்மளை கொட்டாது, இல்லைனா நம்மளை கொட்டிடும். நம்மளை கொட்டிச்சு அப்படின்னா ஓரம் வெங்கிடும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. வீட்டிலேருந்து வச்சுட்டு நான் கொண்டு வந்தேன், ரொம்ப தாகம் அடிச்சாலே பாதி பாட்டில் கழுவிடுச்சு. ஸோ இன்னொரு பாதி பாட்டில் இருக்குது, கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் தேன் அடிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளை கொட்டிச்சுன்னா பெருசாக வெங்கிடும், அது கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ அது கொட்டிச்சுனாலும் பெருசாக வெங்கும், பட் அது கொட்டிச்சு நான் ஒரு அஞ்சு இது சேர்ந்து கொட்டிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மயக்கம் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நிறைய குடிச்சிங்க அப்படின்னா மயக்கம் வர்றது தடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை எடுக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து கீழே ஜவுகர் இருக்கார். ஸோ ஜவுகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீயை கொளுத்துறாரு. இங்கே பாருங்கள், ஸோ கரெக்டாக வீடியோ தெரியுதான்னு தெரியல, நான் என்ன பேக்ரவுண்டு அதாவது பேக் கேமராலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இருங்க, அப்போ நான் அப்படி ஃப்ரண்ட்லேயே போய் நான் காட்டிடுறேன். ஜவுர் அப்படி ஆடியன்ஸுக்கு ஒரு ஹாய் சொல்லிடு. போதும் போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீயை கொளுத்திட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா தீ எரிஞ்சால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஜவுர் என் கால் பக்கத்தில் வேறு தீ எரியுது, இது வேறு ரொம்ப வெக்கி அடிக்குது. சரி ஓகே, போதும் அப்படி வச்சிருத்தேன். ஒரு நிமிஷம் நான் நவுண்டுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா தேன் இருக்குது. ஸோ இப்போ வந்து கிட்ட வச்சோன்னா அந்த வெக்கையில் வந்து அது வேகமாக களைஞ்சி போகும், நம்ம வந்து அதை எடுத்துடலாம் ஈஸியாக அதுக்கப்புறம். ஸோ களைய ஆரம்பிக்குது வேகமாக. இப்போ வந்து நம்மளை கொட்ட வந்தாலும் வரும், நம்ம சேஃப்டியாக நம்ம வந்து இந்த தீ பக்கத்தில் நின்றுலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக நான் விட்டு இன்னும் கொஞ்சம் நான் விட்டால் நல்லா இருக்கும். தீ களையுதா? களையுதா தேன்? களையுதில்லாம். ஆ, காலெலாம் வந்து கடிக்கும் நினைக்கேன். நல்லா களையுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டை எரிச்சதுக்கு வந்து புகை போட்டுக்கிட்டு இருக்கோம், அதை வந்து அதில் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஸோ வெட்டுறதுக்கு வந்து பயமாக தான் இருக்குது, ஏன்னா அது வந்து கொட்டை வருது, கண்ணதுக்கு தூசியாக வேற இருக்குது, கண்ணுக்குள்ளே உழுது. இருந்தாலும் அதை வெட்டிடலாம். ஸோ எப்படி வெட்டுறதுன்னு எனக்கு தெரியல. கொளிக்கம்பு தான் இருக்கா? ஆ, இருக்கு ப்ரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு பாடுபட்டு கடைசியாக வந்து தேனை எடுத்துட்டோம். ஸோ ரொம்ப வந்து என் கையில் ஒரு கொட்டு கட்டிடுச்சிங்க பாருங்கள், வீங்கிட்டே வருது. ஸோ இது வந்து பெரிய தட்டாக இருக்கும், அது வந்து குஞ்சு தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேன், அதாவது இந்த ஓட்டையே கேப் இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் தெரியும். ஸோ இதில் வந்து தேன் இல்லை, இங்கே பார்த்திங்க அப்படின்னா கேப் இல்லாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தேன் தான். ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குஞ்சு தட்டு கீழே இருக்கும்ல, அந்த தட்டு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து குஞ்சு தட்டு. ஸோ இதில் வந்து இப்படி அட்டாச் ஆகி இருக்கும், இந்த பார்த்திங்க அப்படி அட்டாச் ஆகி ரவுண்டாக இருக்கும். ஸோ இது வந்து எடுக்கச்சலே பிஞ்சிடுச்சு, அது வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக அந்த முள் வந்து கிழிச்சிடுச்சு. கிழிச்சதுனால வந்து பார்த்திங்க
ரொம்ப கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது சளிக்கு, சின்ன பசங்களுக்கு, பெரிய ஆளுகளுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா கொரோனாலாம் வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட ரேட்டு வந்து ஜாஸ்தி. ஸோ சாப்பிட்டு பார்த்துலாம். ஸோ இங்கே பாருங்கள் சேன் இருக்குது. செம்ம இனிப்பாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்ம சாப்பிட்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% 100% வந்து நேச்சுரல். ஸோ நேச்சுரல் ஹனி வந்து நம்ம இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து அந்தளவுக்கு இது அதிகமாக இல்லை. பட் இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள் இப்போ நான் பிச்சு காட்டுறேன் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ வாவ் இங்கே பாருங்கள், இது அப்படி நான் வாயில் போட போகிறேன். இங்கே பாருங்க, ஸோ இது வந்து என்னோட ஜவுர் தான் ரொம்ப பாடுபட்டு எடுத்தார். தீய வச்சு கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலன் கிடச்சிடுச்சு. எந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னா பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எதனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக இருந்தாலும் அதுக்கு வெற்றி வந்து நிறைய இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜவுறு கொடுக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து தேன் எடுக்கிறத வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நுங்கு. ஸோ நுங்கு வந்து நான் எப்படி வந்து அதை கட் பண்ணி அதை சாப்பிட்டு காட்டியிருப்பேன். ஸோ அது வந்து இப்படி தான் சாப்பிடணும். ஸோ நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. கடையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக தருவாங்க, அது வந்து ஃபுல்லாக எடுத்தவங்க தருவாங்க. அது வந்து அருவா வந்து ரொம்ப சாதாரணமான அருவா வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சின்ன அருவா வச்சிருக்கனால அப்படி தான் சாப்பிட முடியும். சரி, அவ்வளோ தான் நான் இந்த வீடியோ நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்கள் டார்க் மன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.